அப்பா நீ எங்க வந்த விடிஞ்சா காலையில குதிர ரேஸ் ப்ரௌட் லில்லி மேல ஜகதி சேர்றான் அஞ்சு லெந்த்ல அடிப்பான் 500 ரூபாய் கட்டினா ஜாக்பாட் 50000 ரூபாய் கிடைக்கும்டா டிப்ஸ் கடச்சிருச்சு ஒரு 500 ரூபாய் குடுறா உள்ள வா உன் பொண்டாட்டி பரிமாள இருப்பால அவ இல்ல உள்ள வா இல்ல உன் பொண்டாட்டி எங்க ஒரு படுபாவிகிட்ட அவ செத்தாத நிம்மதியின ஒரு பேச்சுக்கு சொன்னேப்பா அவ நிஜமாவே அவளை கொன்னு கோணில கட்டி ஆத்துல எரிஞ்சிட்டான்ப்பா டேய் ஏட்டா இதுக்கு போய் அலற அவளை கொன்னவன படுபாவின்னே சொல்லாதடா இனிமே அவன்தான் நம்ம குடும்பத்துக்கே குல தெய்வம் உன்னையும் என்னையும் பிடிச்ச பீட விட்டுதின்னு விட்டு தள்ளறா இந்த சந்தோஷத்தை இப்பவே கொண்டாடி ஆகணும் ஒரு நிமிஷம் இரு டார்லிங் Who's this fat fellow? He's my son. Hello, my dear son. போது உக்காரு. யார் பா இது? உன்னோட ஸ்டெப் மதர்ரா. இவ பேரு மார்கரெட். வாழ்ந்தா இவ கூட வாழணும். இல்ல இதுக்கு முன்னாடி இவ கூட வாழ்ந்தானே அவனோட. Come on, darling. இது எப்பான ஜோலி. சூப்பர் குடும்பம். பாத்துமா ரொம்ப இருமாத. கவுன் கைண்டிட்டு போது. அப்பா செத்து போன அம்மாக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது பட்டாபி என்ன தப்பா நினைக்காதரா ஒரு நாள் அர்த்த ராத்திரியில உங்க அம்மா ஆவியா வந்தா ஏங்க நானும் செத்து போயிட்டேன் உங்க மருமகளும் உங்களை விரட்டிட்டா நீங்க மட்டும் ஏன் ஒத்தையில இருந்து என்னையே நினைச்சு உருகுறீங்க அவாவும் பொண்டாட்டி இருக்கும் போதே சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்றான் நீங்களும் ஒண்ணு செட்டப் பண்ணிக்கோன்னு சொன்னா அந்த ஆவியோட வார்த்தைய இந்த பாவியால மீற முடியல அலைஞ்சே அலைஞ்சே மார்கழி மாசம் நாயா அலைஞ்ச ஒரு நாள் வேப்பேரிக்கு விருந்துக்கு போனேன் அங்கதான் இந்த பசுவையும் கண்ணையும் பார்த்தேன் அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டேன் அப்ப ஓட்டிக்கிட்டு வரல மார்கழட்டோட பரிதாப கதையை கேட்டேன் அந்த கதையை நீயும் கேட்ட உன் உள்ள உருகிடும் மார்கழட்டோட ஒரிஜினல் புருஷன் ரயில் என்ஜின்ல கரிய கொட்டவனா ஒரு நாள் கரிய கொட்டிக்கிட்டு இருக்கும் போது போதையில இருந்த அவனுக்கு எரியிற நெருப்பு மார்கரெட்டா தெரிஞ்சிருக்கு தாவி அணைக்க போனவன் தடுமாறி அதுலயே விழுந்து அங்கேயே தாரவாந்துட்டானா அந்த கதையை கேட்டதுல இருந்து பசுவையும் கண்ணையும் பாதுகாத்து பராமரிக்கிற பொறுப்பை நானே ஏத்துக்கிட்டேன் இப்ப சொல்லு உங்க அப்பளோட தியாகம் எப்படி பிரமாதம் பீச்சில் இருக்கிற உழைப்பாளர் சிலை எடுத்துட்டு உன் சிலையை தான் அங்க வைக்கணும் அங்க வேணாண்டா ஏன் காக்கா குருவி அசிங்கப்படுத்திடும் உன்னை விடவா என் வேதனை தெரியாத என்னென்னமோ புலம்பிட்டு இருக்கேப்பா அந்த வேதனையை மறக்கிறதுக்காகத்தான் ஒரு சட்டம் போட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கேன் மார்கரெட் ஓபன் பண்ணு ரெடி குடிவேறியா இந்த குடும்பம் உருட்டமாய் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போங்க என்னடா மிரட்டுற பொண்டாட்டி ஆளை வச்சு கொலை பண்ணிட்டு எங்களை வெளியே போக சொல்றியா மருமகள் மர்டர் ஐயோ கத்தி பேசி காட்டி கொடுத்துறாதீங்க பரிமலா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறதா அக்கம் பக்கத்துல சொல்லியிருக்கேன் பிரதர் அண்ணே எப்படி கொலை பண்ணீங்க இப்படி ஹலோ பரிமலாவை கூப்பிடுங்க பரிமலா பரிமலா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கா மாப்பிள நான் பரிமலாவோட அப்பா தான் பேசுறேன் பரிமலா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என்னது அப்பா ஒரு வீட்ல ஆத்தா ஒரு வீட்லன்னு குடும்பம் நடத்துறது உங்க பாரம்பரியம் 9 பொண்டாட்டியா இருந்தாலும் ஒத்த வீட்ல குடும்பம் நடத்துறது எங்க வழக்கம் அங்க ஏதோ குழப்பம் நடந்துருக்குது இப்பவே வர இல்ல வேணா மாமா ஆ ஆ நிறுத்திக்கப்பா அதுதான் வீடு என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க பரிமளா வரலையா பரிமளா வரலையாவா அப்ப என் மக இங்க இல்லையா மதுரைக்கு தான் வந்திருக்கான்னு பட்டாபி சொன்னானே மதுரைக்கு போயிருக்கிறதா மாப்பிள்ள சொன்னாரா அத கண்டுக்கலாம் தான் நான் வந்திருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் பரிமளா பரிமளா அடாடாடாடா கோயில் மாதிரி இருந்த வீடு குடியோட நெடி அடிக்குத இது யாரு அரையும் குறையும் ஆடிக்கிட்டு யாருமா நீ யாரு நீ யாரு முதல்ல அது சொல்லு நான் யாரா பெரிய கருப்பு தேவர் கர்மாத்தூர் பரிமளாவோட அப்பா மம்மி மம்மி வாட் ஜூலி ஹி இஸ் பரிமளாஸ் ஃாதர் ஓ ஏ சுந்தரம் தட் பிளாக் மேன் ஹஸ் கம் டா விச் மேன் டார்லிங் ஏய் ஆங்கிலத்துல பேசினா பெரிய அறிவு ஜீவி நினைப்பா தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தஸ் புசுலிங்க ஒரே விட்ட வெக்கி
மாமா முதல்ல அறிவாளி உள்ள வைங்க ஆப்ள இவனை தெரியும் உங்க அப்ப இவங்க எல்லாம் யாரு நான் அப்புறம் சொல்றேன் உள்ள வாங்க உள்ள வர்றது இருக்கட்டும் பரிமளா எங்க பரிமளா எங்க போயிட்டான்னு தெரிஞ்சா நீ தூக்கு போட்டு தொங்கிடுவேன் என்னங்கடா பரிமளாவை பத்தி பரிபாஷையிலே பேசிட்டு இருக்கீங்க இப்ப பரிமளா எங்க இருக்கறான்னு சொல்ல போறீங்களா இல்லையா அது வந்து மாமா டேய் நான் சொல்றேன்டா இந்த லெட்டர் படிக்கிற கேளு என்னுயிர் காதலி பரிமளாவிற்கு உன் மாஜி காதலன் மாசிலாமணி எழுதி கொள்வது மாஜி காதலன் மாசிலாமணியா என்னப்பா இதெல்லாம் மோடிக்கிட்டு இல்லனா உன் மூட்டை அவுத்து விட்டுறேன் சரி நாம் என்னதான் ஈருடல் ஓர் உயிராக பழகி இருந்தாலும் நீ சந்தர்ப்ப சூழ்நிலையால் வேறு ஒருத்தருக்கு மனைவியாகி விட்டாய் அதனால் என்னை மறந்து விடு என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன் ஆனால் நீயோ அந்த பட்டாபி பயலோடு வாழ பிடிக்கவில்லை நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என் சாவுக்கு என் புருஷனே காரணம் என்று பழிபோட்டு விடுவதாக மிரட்டுகிறாய் இனியும் நான் உன்னை ஏற்கவில்லை என்றால் மனிதனே இல்லை ஆகவே இந்த லெட்டர் கிடைத்தவுடன் தனியாக புறப்பட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் 9 நம்பர் பிளாட்பாரத்துக்கு வந்து விடு நாம் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் கணவன் மனைவியாக வாழ்வோம் இப்படிக்கு உன் மாஜி காதலன் மாசிலா மணி இல்ல நான் நம்ப மாட்டேன் நான் நம்பவே மாட்டேன் டேய் கண்ணுக்கு பிறந்த மண்ணல பிறந்து விடா என் பொண்ணு அவளுக்கு கள்ள காதலா அவளுக்கு உள்ள காதலே தெரியாதே எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்க டேய் மரியாதை என் பொண்ணு எங்கன்னு சொல்லிருங்க இல்ல எல்லாரும் கண்டு துட்டுமா வெட்டிடுவேன் ஆமா யோ சும்மா வெட்டுவேன் குத்துவேன் பொலமனே இந்த கடிதாசி எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துருவேன் அப்பா சுப்சாப் சும்மா இருந்தா அர்த்தம் தவார் உன் பொண்ணு கள்ள காதலனோட ஓடிட்டா நாளைக்கு பேப்பர்ல வரும் ஊர் நாரும் உன் மானம் போவும் சிச்சி இந்த மாதிரி மோசமான பொம்பளங்களை ஏடம் பார்த்து ஷூட் பண்ணனும் மாசிலா மணியோட எத்தனை நாள் இருக்க போறாளோ இந்த மாதிரி பொம்பளங்களால தமிழ்நாட்டுக்கே கேவலம் போதும் போதும் பரிமளா பாவி மகளே குடும்ப மானத்தை குழி தோண்டி போதிச்சி ஐயோ அந்த கடிதாசி கொடுங்க பாப்பள என் மகளோட வாழ்க்கையில பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் நம்பித்தான் கல்யாணம் பண்ணேன் இப்படி ஒரு கோளாறு ஓட நான் கொஞ்சம் கூட நம்பல வர Very good, Sundara. Brilliant. Story change pani kigo. Patave, yappri na idea. Yenna paydu parimala mela abandhaman oru payi sumatitiye. Ada poda. Kavithku vandadu kal varloda pochinnu kavala ellam irukkuratha uttitte enamma pesikittirkiya. Parimala pattini da. Avala nee dhaan konnu haathula thooki pottiten naan sollirundha. Arvaloda vandava summa vittu poirpana un thalaiye seevi irpan. Naa un thalagatha thandara. Parimala oda avi ona summa vidadupa. குட் மார்னிங் சார் அவசரமா வர சொன்னீங்களா ஏதாவது முக்கியமான வேலையா சார் ஆமா பெரிய பங்கு மார்க்கெட் ஊழல் பாராளுமன்ற அறிக்கை உன்கிட்ட ஒரு யோசனை கேட்கலாம்னு கூப்பிட்டேன் பரதேசி உன் பொண்டாட்டி பரிமளா இருக்காளே அவ கையில செலம்போட பிறக்காத கண்ணையின்னு நினைச்சேன் அவ கண்ணீர் கதையை கேட்ட பிற்பாடு தான் கர்நாடகத்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு தோணுது என்ன செய்யறாங்க அவங்க தெரியலையா குழி குழி அழுகுறா அம்மா நீ ஏட்ட சொன்னது அவேட்ட சொல்லியா எப்படி சார் சொல்லுவ ஓ வாயால தான் சொல்லணும் எதுக்குன்னு ஒரு ஆளா வைக்க முடியும் இவர் பொண்டாட்டி பரிமளோ இந்த புருஷன் மாசிலாமணியா இது ஏத்துட்டு ஓடிட்டா சார் மாசிலாமணி உன் புருஷனா ஆமா மாங்கடு கோயில மாலை மாத்தி தாலி கட்டிட்டோம் இது பாருங்க தாலி இது கூட இன்னும் காயல ஓய் யார்கிட்ட கதை ஓடுற கதையா அந்த மங்கம்மா சரித்திரத்துல கூட ஒரு மாஸ் இருக்கோயா ஆனா மாசிலாமணி பொண்டாட்டி இந்த மரோன் மணி கிட்ட ஒரு சின்ன தூசு கூட இருக்காது என்ன சார் நீங்க பேசுறீங்க மாசிலாமணின்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது சும்மா டூப்பு அது டூப்புனா அப்ப அவர் எழுதின இந்த லெட்டர் என்னயா இது லெட்டரோட இருக்கற டூப்பு டாப் பண்றியா ஆஹா என்னயா இது பல்லவ காலத்து கல்வெட்டு மாதிரி பளிச்சு நழுகிருக்கானே நான் பிறந்ததுல இருந்து தனியாவே படுத்தது இல்ல என்னால புருஷ இல்லாம இருக்கவே முடியாது ஒண்ணே இவரே என் புருஷனா இருக்க சொல்லுங்க இல்ல 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து எனக்கு செட்டில் பண்ண சொல்லுங்க ஐயையோ நான் வசம்மா மாட்டிட்டேனே கண்டு கொண்டு இங்குற்றோராண்டி யாரா கையில பெரிய புல்லாங்குழலோட நிக்கிற இது புல்லாங்குழல கரும்பு உன் தொல்லை பொறுக்க முடியாம நான் பட்டணம் தராயிட்டேன் நான் கூடதா இந்த Dress அப்படி இருக்கு நீ விதவை ஆயிட்டியா உன் புருஷன் மாசிலாமணி செத்துட்டானே சீ நான் மீரா ஆயிட்டேன் நீ தான் என் கண்ணன் ஐயோ கண்ணா கண்ணனா வாடா கண்ணா ஐயோ நான் இல்ல என்ன விட்டுடு ஆ என்ன தொட்டற விட்டுடு சொன்ன கேளு முருகா Thank you.
மாட்டேன்